Hello friends, welcome to my channel erkinfohut. In this video, we will create a bubble chart in Tableau. So, bubble chart, you can see the values of the bubble size increase and decrease. Okay, so, easy to identify what value is and what value is less. Easy to identify. This is a packed bubble. If you look at packed bubble, you can touch it and you can packed. Okay, so, set up the data, use packed bubble charts, display the data in the cluster of circles. Okay, so this is a normal bubble chart create. Okay, so dimension defines individual bubbles. Dimension as usual bar chart create dimension porting each bar separate color. So adhe concept measure defines the size and color individual circles in irukkeengla adhu adhe maari dhaan ipo measure neenga kuduthinga appadina ore color la ungalku enna kaadum gradient kaadum adhigamana value pathina dark avum less value vandu pathina romba adhaadu pathina tint vandu kammi avum irukum okayla so indha chart eppadi tableau la create pandrathu indha video la detail la paakalam vaanga video ku la polam. Bubble chart எப்படி கிரியேட் பண்றது பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா சோ பபிள் சார்ட் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு டைமென்ஷன் ஒரு மெஷர் வேணும் இல்ல 2 மெஷர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நான் ஒரு மெஷர் யூஸ் பண்ணி பண்ண போறேன் ஓகேங்களா சப் கேட்டகரி எடுத்துட்டு ரோஸ்ல போட்டுக்கறேன் சேல்ஸ் எடுத்துட்டு நாம டெக்ஸ்ட்ல போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படினா இங்க ஷோ மார்க் வந்து இத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பபிள் சார்ட் கிடைச்சிரும் சோ பாத்தீங்க ஒரு பபிள் சார்ட் ஈஸியா கிரியேட் பண்ணியாச்சு சோ இது பாத்தீங்க அப்படினா highest values எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய bubbles இருக்கு ஓகேங்களா lowest எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு வந்து இத போகுது சோ இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ascending descending கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ascending கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா small ல இருந்து இப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் சோ highest value ஓகேங்களா இப்படி வந்து இப்படி போகும் lowest value ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா lowest highest ஓகேங்களா இது மாதிரி போகும் ஓகேங்களா சோ இது மாதிரி நம்ம bubble chart வந்து create பண்ணலாம் அதுல இதோட ஃபார்மட்டிங் திங்ஸ் பார்க்கலாம் சோ இப்போ பாத்தீங்க அப்படினா என்னன்னா இதுல வந்து நம்ம டேட்டா லேபிள் ஆட் பண்ணோம் சம் ஆஃப் சேல்ஸ் எடுத்து நான் இந்த சேல்ஸ்ல போட்றேன் சோ பாத்தீங்கன்னா இப்போ வேல்யூஸோட நமக்கு இந்த பபிள்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது ஓகேங்களா சோ இப்போ நம்ம கலர் ஏதா யூஸ் பண்ணுமா அப்படின்றது ஒண்ணு ரெக்கார்ட் இல்ல சோ நாம இத வந்து நம்ம மெஷர் யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படினா நம்ம கிரேடியன்ட் ஃபில் ஆவும் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ டைமென்ஷன் கலர்ல இருக்கு ஓகேங்களா சோ நான் அந்த இன்ட்ரோ டீல் சொன்ன மாதிரி டைமென்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செப்பரேட் கலர்ஸா வரும் சோ பாத்தீங்க அப்படினா இத ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா sales எடுத்துட்டு measure எடுத்து அதல போடுறோம் இப்போ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு highest values மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணது அப்படினா ப்ளூ கலர்ல அது ஹைலைட்டடா தெரியுது பாத்தீங்களா டார்க் ப்ளூவா இருக்குறது வந்து பாத்தீங்கன்னா highest sales மற்ற எல்லாமே அப்படியே நமக்கு granularரா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு last value பாத்தீங்கன்னா ரொம்ப gradient low-ஆ இருக்கு சோ இது மாதிரி நம்ம இதல கம்பேர் பண்ணிக்கலாம் values வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதல இன்னொரு விஷயமும் பண்ணலாம் என்ன அப்படினா இப்போ நான் இத ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ரிமூவ் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ எனக்கு இது மாதிரி ஃபில்லலா வேணும் எனக்கு வந்து லைன் மட்டும் இருக்கணும்னாலோ நம்ம லைனும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது எப்படினு பார்க்கலாம் சோ இதல வந்துட்டு மார்க்ஸ் கார்டுல வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படினா ஒயிட் கொடுத்துருங்க ஓகேங்களா ஒயிட் கொடுத்துட்டு இந்த border வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க என்ன கலர் வேணும் கொடுத்துக்கலாம் சோ இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் சோ இது மாதிரி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கனா உங்களுக்கு டெக்ஸ்ட் ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாமே நல்லா விசிபிளா தெரியும் ப்ளஸ் இந்த border இருக்கு பாத்தீங்களா இந்த border வந்து ரொம்ப லோவா தான் தெரியும் பட் இருந்தாலும் பார்க்கிறது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் ஓகேங்களா சோ இது மாதிரி திங்ஸும் பண்ணலாம் இதுலயே பாத்தீங்க அப்படினா நாம என்ன பண்ணலாம் அப்படினா ஆட் டேபிள் கால்குலேஷன் கொடுத்துட்டு இத வந்து நீங்க ரன்னிங் டோட்டலா கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு அது ஒரு டிஃபரண்ட் விஷுவலா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ பாருங்க சப் கேட்டகரி வைஸ் ரன்னிங் டோட்டல் கொடுத்துறோம் சோ இது பாத்தீங்க அப்படினா இப்படி வரும் இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி வந்து உங்களுக்கு வரும் நம்ம பாத்தீங்க அப்படினா இப்படி சரிங்களா அது இல்லாம பாத்தீங்க அப்படினா இது எல்லாமே ஒவ்வொரு பபிள்ஸ் கூட வந்து பாத்தீங்கனா இன்டராக்ட் ஆயி தான் இருக்கும் சோ அதனால தான் இது வந்து பேக்ட் பபிள் அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா சோ இது மாதிரி நாம என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு பபிள் சார்ட்ஸ் வந்து நம்ம விஷுவல் தந்த மாதிரி நாம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ எப்படி வேணுமோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கலாம் சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா சோ இதல எப்படி ரீஜன்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ சப் கேட்டகரி போட்டு அடுத்து சேல்ஸ் போட்டு ஓகேங்களா சோ இப்போ சப் கேட்டகரி சேல்ஸ் இருக்குதுல ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படினா இது வந்து ரீஜன் வைஸ் நாம ஸ்ப்ளிட் பண்ண போறோம் சோ ரீஜன் எடுத்து நான் கலர்ல போடுறேன் இப்போ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இது மாதிரி சர்க்கிள் வரும் ஓகேங்களா இது மாதிரி திங்ஸ் இருக்கும் சோ இது வேண்டாம் நாம என்ன பண்ணலாம் அப்படினா சாரி நான் என்ன பண்ணிட்டு ப்ராடக்ட் நேம் போடுறேன் ரீஜன் போடுறேன்
ஸோ ரீஜன் போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ரீஜன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோர் ரீஜன்ஸ் இருக்குது, அந்த ஃபோர் ரீஜன்ஸ்க்கு தனித்தனியான பேக்டு பபிள் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ரீஜன், இது வந்து சவுத் ரீஜன். இது மாதிரி ரீஜன் தகுந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் கலராக உங்களுக்கு வந்துட்டு பபிள்ஸ் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மூலயமா நம்மளால் பிரேக்கப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், ரீஜனுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படி, இந்த சப் கேட்டகரி பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட் நேம் போடுறேன். ஓகேங்களா? கலரில் ப்ராடக்ட் நேம் போடுறேன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் ரீஜன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சாரி, ஒன் செகண்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சம் ஆஃப் சேல்ஸில் வந்துட்டு, சம் ஆஃப் சேல்ஸில் நான் என்ன பண்ணுறேன், ரன்னிங் டோட்டல் கொடுக்குறேன். ஸோ இந்த ரன்னிங் டோட்டல் கொடுக்கும்போது இதோட இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீல் மாதிரியான ஒரு எஃபெக்ட் வரும் உங்களுக்கு. ஸோ ரன்னிங் டோட்டல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கள, ஒரு வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ அப்படியே நம்மளுக்கு என்ன பண்ணும், ஆட் பண்ணி நம்மளுக்கு இது மாதிரி ஒரு விஷுவல் வரும். ஸோ இது மாதிரியும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் விஷுவல்ஸு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அதிகமான பபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு தேவையில்ல, நீங்கள் உங்கள் அனலைஸ் அந்த மாதிரி இந்த பபிள்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பபிள் சார்ட் இப்படி தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் ஃபார்மேட்டிங் திங்ஸ் இருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.